ஹலோ தமிழா, இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி டெக்னிக்கலாக பார்க்காம எப்படி வந்து நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேபி உங்கள் லைஃபையே மாற்றலாம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர்த்தோட டவுட்டை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி சுத்தமாக தெரியாது, என்ன அப்படின்னாவே தெரியாது, ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் சுத்தமாக கிடையாது, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னொரு பாதி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கு, பட் எனக்கு இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது, ஷேர்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் வாட்ச் பண்ணியிருக்கனே தவிர என்னோட அமௌண்ட்டை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது, எனக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரியல அப்படிங்கிறது தான். ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வீடியோவில் நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பார்க்க போகிறீங்க. வென் டு இன்வெஸ்ட், எப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஹவு மச் டு இன்வெஸ்ட், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், மூணு, வேர் டு இன்வெஸ்ட், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்கணும், நாலாவதாக கடைசியாக நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வெல்த் ஜென்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோ மூலிமா உங்களுக்கு எக்ஸல் மூலிமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை விட ஒரு பேசிக்கான க்வெஸ்சன் நான் கேட்குறேன். வெதர் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட், நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா? நிறைய பேர் சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் அப்படிங்கிறத, பட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லையுமே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணாது. ஒன்லி ஆப்ஷன் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த க்வெஸ்சனுக்கு டேரெக்டாக இப்போவே ஆன்சர் சொல்லிடுறேன், எஸ், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி இருக்க க்வெஸ்சன்ஸை இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் நான், ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. இப்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக் நாலேஜே இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் ரெண்டு பிளேலிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று, ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட், அதை ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவதா, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சம்மரி அப்படிங்கிற மாதிரி ஒரு 60 வீடியோஸ் போட்டிருப்பேன். கூடி சீக்கிரமாக நம்ம அந்த மீதி இருக்கிற 4 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அந்த செட் ஆஃப் வீடியோஸை நம்ம பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு புக் படிக்கிற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நம்மள நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்கிற ஹேபிட் இருக்காது, அதனால நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் முடியாமல் போயிருக்கூடாது, கரெக்டாக. அதனால தான் இந்த வீடியோஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு கற்றுக்குங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபைனலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸல் வச்சுருக்கணும். இப்போ நம்ம இமீடியட்டாக அந்த எக்ஸல் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எப்படி கற்றுத்தரேன். இது எக்ஸல் தான் அப்படிங்கிறனால நீங்கள் உடனே ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துறாதீங்க. நீங்கள் கையில் ஒரு பேப்பர் அண்ட் பென் இருந்துச்சு அப்படின்னாவே மோர் தேன் சஃபிஷியன்ட், நீங்கள் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோட முக்கியமான பாட்டுக்கு போவோம். இதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் பேப்பர் பென் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க, ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல 1000 ருபீஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஆவரேஜ் ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன் நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து ஒரு 20% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ரிட்டர்ன்ஸ் கிடையாது, சிஏஜிஆர் அப்படிங்கிற குமுலேட்டிவ் ரிட்டர்ன். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14% நான் கொடுத்துருக்குறேன். நம்மளோட நிஃப்டி லாஸ்ட் 15 இயர்ஸில் உங்களுக்கு வந்து 12% கொடுத்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 14% தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 12,000, கரெக்டாக 1000 × 12 எடுத்த உடனே உங்களோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் வந்து 0. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. அப்போ அந்த வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 14%, அப்போ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13,680 உங்களோட பேலன்ஸில் இயர் 1 முடிவில் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து மந்த்லி 1100 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ இயர்லி நீங்கள் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 13,200 இருக்கும், கரெக்டாக. ப்ளஸ் உங்களோட போன வருஷத்தோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் வந்து 13,680 இருக்கும். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் நீங்கள் 26,000 ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இயர் எண்டோட முடிவில் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 ருபீஸ் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டை நான் வந்து 25 இயர்ஸ்க்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இதே எக்ஸல் ஷீட்டை நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் சாம்பிளாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்லி இன்க்ரிமெண்ட் 10% கொடுத்துருக்கேன்ல. ஒருவேளை நீங்கள் இயர்லி இன்க்ரிமெண்ட்டே பண்ணாமல் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் வந்து 12,000 அதாவது மாதம் மாதம் 1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 லேக்ஸ் கையில் இருக்கும். நான் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் தாராளமாக 10% நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து 25 இயர்ஸோட எண்ணில் பாருங்கள்,
மந்த்லி நீங்கள் வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் அது கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அப்போ நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருப்போம். மந்த்லி ஒரு 10,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற காலத்தை மட்டும் பாருங்கள். நம்ம வந்து ஏன் நம்ம லாங் டேர்முக்கு போகணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறது, அது வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இயர் ஒனில் உங்களுக்கு வந்து 1,600 rupees வந்திருக்கு, பட் அதே இந்த 25 years எண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6.5 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. அதே ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போடுறோம். நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம கையில் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வாரன் பஃபெட்டோட வெல்த் கிராஃபிங்க பாருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே கம்மியாக இருந்தாலும் சரி எண்ட் ஆகும்போது அவருடைய எக்ஸ்போனன்சியல் க்ரோத் வந்து பயங்கரமாக குரோ ஆயிருக்கு. இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க சேரிட்டிக்கு கொடுங்க அப்படின்னு. அவர் வந்து அவரோட அமௌண்ட்டை பிரேக் பண்ணாமே இருந்தார். அவர் சொன்ன முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்னால தான் அவர் சேரிட்டிக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்காம இருந்தார். பின்னாடி அவரோட ஒய்ஃபோட டெத்துக்கு அப்புறம் அவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பி நான் ரீஐட்ரேட் பண்ணுறேன், பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணும். நீங்கள் வந்து பிகினராக தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா யாருமே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் உங்களோட பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வரும், அதிகமாக படிக்க ஆரம்பிப்பீங்க, திருப்பி வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட நாலேஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாகும். அப்போது உங்களோட மெயின் குவஸ்டின் ஹவு மச் டு ஸ்டார்ட், 1,000 rupees ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்கள் வென் டு ஸ்டார்ட் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி டாப் 25 companies அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன கிரைட்டீரியாலாம் வச்சு நம்ம அந்த கம்பெனிஸை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து நீங்கள் மினிமம் ஒரு 1 or 2 companies எடுத்தீங்க அப்படின்னாவே தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2 to 3 years இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது அந்த பிகினர் ஸ்டேஜ்லாம் தாண்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே உங்களோட டெசிஷன் எடுப்பீங்க. இப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நிறைய நாலேஜை கற்றுக்க முடியும். நீங்கள் சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்கேன், எப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பிகினரானு சொல்லலாம், எப்போ நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 15 years மேலே இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒருத்தங்களை வந்து நம்ம எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியும். மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் அந்த எக்ஸ்பர்ட்டும் வந்து அவங்க டெய்லியும் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கிடையாது. இப்போ நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி உங்களோட பொசிஷன் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதா உங்களுக்கு எய்மாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10% தான் ஷேர் மார்க்கெட் கொடுக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15% வந்து வருஷம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட டார்கெட் அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப கன்சர்வேட்டிவான வேல்யூ தான், அதாவது ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1,000 அப்படிங்கிறது சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். நம்மளோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அது எவ்வளோ ருபீஸு எவ்வளோ ரிட்டர்ன் போகிறதோட நீங்கள் இப்போருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, லாங் டேர்முக்கு எய்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. ஹாப்பி இன்வெஸ்டிங்.